வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்தில் வருகின்ற அனைத்து விடயங்களும் அழகான விடயங்களாக இருக்கின்றது. இந்த கலை சம்பந்தமாகவும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். தலைப்பின் கீழான பகுதியும் அப்படித்தான் அமைந்திருந்தது. அதே போன்று முதலாவது நேர்காணலும் இந்த கலை அம்சத்தோடு இணைந்த ஒரு விடயத்தினை பேசியிருந்தோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதியும் இந்த கலையோடு தொடர்புடைய ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். அம்சியா இணைந்திருக்கிறார் எங்களோடு கலையகத்தில். வணக்கம். வணக்கம். இவர் ஒரு அழகுக்கலை நிபுணர், அது மட்டுமல்லாமல் ஆடை வடிவமைப்பாளர், அது மட்டுமல்லாமல் இந்த அனைவராலும் பேசப்படுகின்ற வர்ணிக்கப்படுகின்ற மருதாணி வடிவமைப்பாளரும் கூட. உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஆமாம், அதாவது நான் ஹெனா ஆர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஹெனா வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், டிசைன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி மேக்கப் சம்மந்தமான விடயங்கள், மேக்கப்போட என்னென்ன மாதிரி, அதாவது ப்ரைடல் மேக்கப்ஸ், இந்த மாதிரி மேக்கப் சம்மந்தமான டெக்னிக்ஸ், அதாவது கிளாஸஸ், அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் ஃபேஷன் டிசைனிங்கும் நான் கிளாஸஸாக பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி நான் இப்போ கிளாஸஸாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது நான் ஒரு ப்ரொடக்டாக ஸ்டார்ட் பண்ணல, அது ஒரு பிஸ்னஸாக நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி மூணு துறையிலையும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, தற்காலத்தில் ஒரு துறையில் மாத்திரம் நாங்கள் மிளிர முடியாது, எமக்கு எவையெல்லாம் முடிகின்றதோ அனைத்தையும் நாங்கள் முயற்சித்து பார்ப்பதில் தவறொன்றும் இல்லை. சரி, உங்களுடைய இந்த அழகு கலையாக இருக்கட்டும், அல்லது ஆடை வடிவமைப்பாக இருக்கட்டும், அல்லது மருதாணி வடிவமைப்பாக இருக்கட்டும், இது நீங்கள் எப்பொழுது ஆரம்பித்தீர்கள்? இதில் உள்ள உங்களுடைய அந்த வருட எத்தனை வருடகால அனுபவத்தை நீங்கள் கொண்டு, அதாவது நான் வந்து இந்த ஓலெவல் முடிச்சதுக்கு அப்புறமே நான் மருதாணி, இந்த எனக்கு சரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்தது. அப்போ நான் வீட்டில் படிக்கவான்னு கேட்கும்போது கூட, இப்போ இதில் எல்லாம் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதாவது இப்போ இந்த காலத்தில் இப்போ யூடியூப் எல்லாம் இருக்குது, இப்போ யூடியூப்ல பார்த்தா நல்ல அழகா டிசைன்ஸ் போடலாமே, இதில் படிக்கிறதுக்கு, இதில் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி, அப்போ நான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னென்னு மருதாணி என்ற ஒரு டாபிக் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், அது தனியாக ஒரு டிசைன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அந்த டிசைனுக்குள்ளேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பேசிக்கான எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மருதாணி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆர்கானிக் ஹெனா பவுடர்ஸ் வேணும், அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில திங்ஸ் இருக்குது அது செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இது நான் என் ஓலெவல் முடித்ததுக்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணினேன். அப்படியே ஒவ்வொன்றா நான் படிச்சுட்டு வந்தேன், அதாவது மருதாணி முடிச்சதுக்கப்புறம் பியூட்டி கால்ச்சர், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ரிலேட்டடாக இருக்கிறது, அதாவது ஒன்றோடொன்று ரிலேட்டடாக இருக்கிற கோர்சஸ். ஸோ அந்த மாதிரி நான் இப்படி தான் ஒன்றொன்னா ஆஃப்டர் மை ஓலெவல்ஸ் இதை அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன். நிச்சயமாக உண்மையில் உங்களுடைய அந்த கல்வி புத்தகத்தில் சாதாரணத்தரம் முடித்ததுமே அனைத்து வீடுகளிலுமே எல்லா பெற்றோரும் இந்த விடயத்தில் நீ என்ன கற்றுக்கொள்ளப் போகிறாய், இது பிற்காலத்தில் உனக்கு சோறு போடுமா என்றெல்லாம் கேட்கிறவர்கள் அனைவரும் இருக்கத்தான் செய்கிறார். இருப்பினும் ஒரு துறையினை நாங்கள் தெரிவு செய்து அந்த துறையில் நாங்கள் மீறிவது கடினமான விடயம், முறையான பயிற்சியை பெற்றிருந்தோம்னால் நிச்சயமாக சிறக்கக்கூடும். உண்மையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மருதாணி தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நானும் அவளாக இருக்கின்றேன். இந்த மருதாணியை எவ்வாறு நாங்கள் தயாரிப்பது ஆரோக்கியமான முறையில், அதாவது மருதாணி, இப்போ மருதாணின்றும் போது அதை தயாரிக்க போக்கெல்லாம் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேணும். அதுக்கு நாங்கள் இன்க்ளூட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து ஆர்கானிக்காக இருக்க வேணும். பவுடராக இருக்கட்டும், அதில் நாங்கள் சேர்க்கக்கூடிய ஆயில் வகைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக். பிகாஸ் நாங்கள் வந்து மருதாணி ஒன்று அப்ளை பண்ணும்போது ஒரு பிரைட்டையோ இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஆள் ஒன்றோட நாங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நாங்கள் அதை மிச்சம் காஷியஸாக செய்ய வேணும். அதே நேரத்தில் அவங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகாத விதத்தில் அவ்வளோ அழகாக நாங்கள் காஷியஸாக அந்த மருதாணியை தயாரிக்க வேணும். ஸோ அதனால் அதை நாங்கள் ஒரு யூடியூபை பார்த்து ப்ரிப்பேர் ஆகி அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி தான் நாங்கள் அதை கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ட் ஒன்று உருவாக்குறதா இருந்தால், அது ஸ்கின்னுக்கு சேஃபாக செய்யணுமா இருந்தால், நாங்கள் கண்டிப்பாக அதை அழகாக லேர்ன் பண்ணி முறையாக கற்றுக்கொண்டு அது செய்கிறது மிச்சம் பேட்டை. இப்போ இருக்கிற அந்த அவசர உலகத்தில் மருதாணி கோன்களை கடையில் வாங்கியாச்சது, அழகான டிசைன்களை கையில் போட்டாச்சது, முடிஞ்சது என்று இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் அதுவும் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விடயம், அதை எப்படி தயாரிக்கலாம் என்றதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையில் இந்த மருதாணியில் என்னென்ன வகையான டிசைன்ஸ் இருக்குது, அந்த டிசைன்ஸுகளில் வேறுபாடுகள், அல்லது அந்த டிசைன்ஸுகளை நாங்கள் எப்படி போட்டுக்கொள்வது, இது தொடர்பாகவும் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் மருதாணி டிசைன்ஸ் என்று பார்க்கும்போது டிசைன்ஸில் நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்தியன் டிசைன்ஸ்ன்னு இருக்குது, அரேபியன் இருக்குது, அதே மாதிரி பாகிஸ்தானி டிசைன்ஸ்ன்னு இருக்குது, மண்டேலாஸ் நாங்கள் சொல்லுவோம், மண்டேலா ஆர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான அட்வான்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. அது போக பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது, பேசிக் எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது மெஹந்தி ஆர்ட்டில். ஸோ நாங்கள் ஒரு பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கொள்ள வேணும், என்னென்ன பேசிக்கான எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை நாங்கள் எப்படி அழகாக ஒரு டிசைனாக கோர்க்கலாம், அதை எப்படி ஒரு டிசைன் ஒரு கோர்வையாக நாங்கள் அழகாக போடலாம், இதுவே ஒரு ப்ரைடுக்கு போடுறதுண்டா என்ன மாதிரியான டிசைன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பார்ட்டி, அதாவது பார்ட்டி ஹெனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி ஹெனாஸாக இருந்தால் என்ன மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ப்ராப்பர் ஹெனா ஆர்டிஸ்ட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இப்போ வந்து புதிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு மருதானின்ற வேங்கல வந்து நாங்கள் போட்டுட்டே இருக்கும், வேர்த்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்டாக இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலி இந்த ஐ மேக்கப் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்பெஷலி ப்ரைடாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு வீடியோ ஷூட் ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், ஏண்டா கொஞ்சம் நேரத்துலேயே அது ஸ்மஜ்ஜாகக்கூடிய தன்மை இருக்குது இப்போ மேக்கப்பில். ஸோ அப்போ நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரியான ப்ரொடக்ட்ஸ் தான் நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணும். ஸோ நாங்கள் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்றதுக்காக வேண்டி நாங்கள் எல்லா ப்ரொடக்ட்டையுமே ஒரு ஹியூமன், அதாவது இப்போ நாங்கள் பண்ண போகிறது ஒரு ஹியூமன் பீங்க் இல்லையா, ஸோ நாங்கள் அவங்கள வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அது இருக்குது முக்கியமாக. விலை குறைவாக மலிவான இப்போ நான் மறுபடியும் அதாவது இந்த மருதாணி டிசைன்ஸ் எல்லாம் சொன்னீங்க தானே, இப்போ இந்த மருதாணி டிசைன்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான மேக்கப் நாங்கள் குறிப்பிட்ட சொல்லுவாங்க, ஒரு பிறந்தநாள் வைபவம் அல்லது பூ புனித திருநாட்டு அல்லது திருமண வைபவம் அல்லது வேறு ஏதும் விசேட தருணங்கள், எந்த மேக்கப்புக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் இப்படி வேறுபடுகின்றன? அப்படி ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு தொடர்புகளும் இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து மெஹந்தி அண்ட் மேக்கப் ரெண்டுமே சம்மந்தப்பட்டது ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சொல்ல அதனால் ஸோ கண்டிப்பாக இதை மருதாணையிலும் சரி வீட்டிலும் சரி இந்த ஆரோக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அடுத்த விடயத்துக்கு அதாவது இப்போ இந்த ஆடை வடிவமைப்பு துறையில் நீங்கள் எங்கு ஆரம்பித்தீர்கள்? ஸோ அப்போ எனக்கு ஃபேஷன் டிசைனிங்டா என்னது, ஃபேஷன் டிசைனிங்கை பற்றி உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. ஒன்று நிறைய பேர் நினைக்கிறது ஃபேஷன் டிசைனிங் என்னென்னா மாடலிங், அப்படி இல்லைன்னா இது டெய்லரிங், இந்த ரெண்டாக தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது. ஃபேஷன் டிசைனிங்ன்றது டோட்டலி இப்படி இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டுக்கு லேர்ன் பண்ண போக்கில் கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் ஓ இது இது சம்மந்தப்பட்ட விஷயம் தானோ ஃபேஷன் டிசைனிங் அண்டு, டோட்டலி இது ரெண்டுமே இல்லை. ஃபேஷன் டிசைனிங்ன்றது அந்த பேரே சொல்லுது டிசைனிங், அதாவது ஆடை வடிவமைப்பு. அப்போ இது டெய்லரிங்கை உட்படுத்தினதும் இல்லை, இது மாடலிங் ஒரு தவறான ஒரு கல்ச்சரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை. ஓகே, ஸோ ஆடைன்ற போக்கில் அந்த ஆடையில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஒகேஷன்ஸ் போகிறோம் இல்லையா, வெட்டிங்க்கு போகிறோம், ஸோ அப்போ அதுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அப்போ அந்த பார்ட்டிக்கு போகும்போது நாங்கள் என்ன மாதிரியான ட்ரெஸ் வியர் பண்ணணும், அதே மாதிரி ஒரு கல்ச்சுரல் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்போ அங்கே என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்போ நாங்கள் ஃபார்மலாக டீசெண்டாக அழகாக போகணும் அப்போ அதுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் வியர் பண்ணணும், இது சம்மந்தமாக இது ரிலேட்டடாக படிக்கிறது தான் ஃபேஷன் டிசைனிங். ஸோ அதனால் ஃபேஷன் டிசைனிங்கை பற்றின தவறான அபிப்பிராயம், அதாவது அது ஒரு கல்ச்சரை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமோ, இல்லை ஃபேஷன் டிசைனிங்கடா டெய்லரிங் அதாவது இந்த மெஷினில் உட்காந்து தச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும். ஃபேஷன் டிசைனிங்கடா இது தான்.
தனக்கு தேவையான ஆடையினை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆடை வடிவமைப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது தான் சிறந்த முறையில் இருக்கும். குறிப்பாக எங்களை பொறுத்த மட்டிலே சிலர் இருக்கின்றார்கள் ஒல்லியாக இருக்கக்கூடும், சிலர் சற்று பருமன் அதிகரித்தவராக இருக்கக்கூடும், இன்னும் பார்க்க போனால் சிலரது நிறங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் பொதுவாக மூன்று நிறங்களை மாத்திரமே பார்ப்போம், வெண்மை அல்லது கருமை அல்லது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிறம். அந்தந்த நிறங்களுக்கு பொருத்தமான ஆடைகளை தெரிவு செய்வது என்பது மிக முக்கியமான பொருள். உங்களிடம் வருகின்ற உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் சந்தித்த அந்த சவாலான முறைகள் எதுவும் இருக்கின்றது? அது தான் இப்போ நீங்கள் சொல்லும்போது கலர் என்ற ஒரு டாபிக்கு வந்த முடிச்சு சொல்லிச்சுனா, ஃபேஷன் டிசைனிங்கில் நாங்கள் ஃபஸ்ட் படிக்க போகிற ஒரு விஷயமே கலர். அதாவது என்ன மாதிரியான கலர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், அதில் நிறைய இருக்குது. கலர் கம்போசன் இருக்குது, ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது அதுக்கு நாங்கள் எப்படி கலர் மேட்சிங் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஃபேப்ரிக், அதாவது ஒரு ஃபேப்ரிக்கில் ஒரு இப்போ ரெண்டு ஸ்பெசிஃபிக் ரெண்டு விதமான கலர்ஸ் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும்போது அதை வச்சு நாங்கள் எப்படி வித்தியாசமாக யூனிக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வடிவமைக்கலாம், அந்த மாதிரியான விஷயம் நாங்கள் படிப்போம். இப்போ இந்த கலர் என்றும் போது நார்மலாக இப்போ டேன் கலரில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நார்மலாக லைட் கலர்ஸ் வேர் பண்ணும்போது கொஞ்சம் அவங்கள டார்க்காக காட்டும். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் அந்த மாதிரி போகலாம். அதே மாதிரி ஃபேராக இருக்கிறவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க லைட்டாக வேர் பண்ணினாலும் அவங்க பிரைட்டாக இருப்பாங்க, அதே மாதிரி டார்க்காக வேர் பண்ணாலும் பிரைட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த டேனாக வேர் பண்ணுறவங்க தான் மிச்சமே கலர்ஸுக்காக வேண்டி மிச்சம் தேடுவாங்க, இந்த கலர் எனக்கு செட் ஆகுமா, இந்த கலர் நல்லா இருக்குமா. இப்போ ஏஷியன் ஸ்கின் கலர்ன்றது இது தான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலர் மாநிலம். ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கிறவங்க தான் நிறைய கலர்ஸை தேடிட்டு இருப்பாங்க, எனக்கு இது இந்த கலர் நல்லா இருக்காது, இது எனக்கு நல்லா இருக்காது. ஸோ பொதுவாக நீங்கள் வேர் பண்ணி பார்க்கலாம், சில நேரம் நீங்கள் உங்களுக்கு நல்லா இல்லைன்ற கலர் கூட ஒரு நேரம் நீங்கள் வேர் பண்ணும்போது அடே இது எனக்கு வித்தியாசமாக இருக்குது, இது அழகாக இருக்குது எனக்கு இந்த கலர் அப்படின்ட்டு சொல்லி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா கலர்ஸையும் கொஞ்சம் வேர் பண்ணி பார்க்கலாம், எது அதிலேருந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கொள்ள ஓகே இந்த கலர். பொதுவாக இப்போ டேன் கலர் நான் காமனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த டேன் பீப்புளுக்கு இந்த வெள்ளை ஒயிட்ன்ற கலர் வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் டார்க்காக காட்டக்கூடிய ஒரு கலர். அதாவது ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஸ்கார்ஃப்ஸ் ஏதாவது போட்டாலோ இல்லை ஷால்ஸ் ஏதாவது போட்டாலோ கொஞ்சம் அவங்கள டார்க்காக காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒயிட், அதே மாதிரி லைட் பிங்க், பேல் பிங்க், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் அவங்கள கொஞ்சம் டார்க்காக காட்டக்கூடிய கலர்ஸ். ஸோ அதை தவிர்த்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸை யோசி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், உண்மையில் அனைகள் இருக்கின்றார்கள் தங்களுடைய அந்த ஆர்வம் அதிகம் காரணமாக வேணும் தங்களுடைய ஆடைகளுக்கு மேலதிகமான ஒரு 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 வடிவமைப்புகளை சேர்த்துக் கொள்வது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த பீட்ஸ் அந்த டோன்ஸ் இதுகள்லாம் அதிகப்படியாக, குறிப்பாக எந்த தோற்றத்திற்கு பொருத்தமாக இருக்கும் இவ்வாறான அதிகப்படியான வடிவமைப்புகள் அல்லது வடிவமைப்புகள் குறைவானது எந்த தோற்றத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அது தொடர்பாக? ஃபேஷன் டிசைனிங்கில் நாங்கள் ஒரு விஷயம் படிப்போம், ட்ரிமிங் அண்ட் அக்சசரிஸ். அதாவது நீங்கள் சொல்கிற இந்த பேர்ல்ஸ், போஸ், இந்த மாதிரி பட்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கும். லக்ஷரி வியாரா ஒரு பிரைடல் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அதில் கேட்டகரிஸ் இருக்குது. பிரைடல் வேர்ஸ்னு இருக்குது, ட்ரெடிஷ்னல் வேர்ஸ்னு இருக்குது, ஃபார்மல் வேர்ஸ் இருக்குது, கேஷுவல் வேர்ஸ் இருக்குது, இப்படி டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஃபார்மலாக நாங்கள் வேர் பண்ணும்போது இந்த மாதிரியான பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளோ ஒரு 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 டீசெண்டான ஒரு லுக்காக இருக்காது. இப்போ ஒரு ஆஃபீஸ் போகும்போது நாங்கள் இந்த மாதிரி ஃபார்மலாக அழகாக டீசெண்டாக போகணும்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேர்ஸ், பீட்ஸ், இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் வந்து நார்மலாக பிரைடல் ஆர் ஈவினிங் வே பார்ட்டிஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிக்கு தான் நாங்கள் இந்த மாதிரியான பீட்ஸ், எக்ஸசரிஸ் நிறைய ட்ரிமிங் அண்ட் எக்ஸசரிஸ் வச்சுருக்க நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். உண்மையில் ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது, அதாவது இது அனைகாலம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பிருந்த ஒரு ஒரு ட்ரெண்ட் அல்லது ஒரு போக்கு தான் தற்போது புதிதாக வந்திருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஒரு ஆடை வடிவமைப்பாளராக உங்களுடைய கருத்து என்னவாக? கண்டிப்பாக ட்ரெண்ட், அதாவது இப்போ ஓல்ட் ட்ரெண்ட் தான் வந்து இப்போ பரவிட்டு இருக்குது. அது வந்து ஸ்டைலை வந்து அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்கும் தான் அந்த ஸ்டைலை உருவாக்குறது. ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீவைண்டாக ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பார்த்தோம்னா ஓகே இது நல்லா இருக்குது, இதை நாங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதையே பார்த்து இப்போ இதுவே வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பிரபல்யமாக இருக்கிறவங்க யாராவது ட்ரை பண்ணினாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ட்ரெண்டாக மாறிடும். அப்படியே இவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெண்ட் உருவாகிறது. ஸோ அப்படி உருவாகின ட்ரெண்டாக தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது பழைய ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், ஆனால் அது கூட அழகாக தான் இருக்குது. இப்போவே பண்ணும்போது சில பழைய விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக டீசெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆட்கள் வேர் பண்ணும்போது லைக் ஓகே பார்க்கக்கூடியதாக அழகாக, அப்படியே இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா, இவ்வளோ அழகாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணலாம், ஆடையிலையும் இவ்வளவு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய முறைகளும் இருக்குது அப்படின்றத இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆட்களும் லேர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது.
ஆள்பாதி ஆடைப்பாதி என்பதற்கிடங்கில் நாங்கள் எங்களுடைய ஆடைகளையும் நாங்கள் தெரிவு செய்வோம். குறிப்பாக இந்த ஆடை வடிவமைப்பு தொடர்பில் வளர்ந்தவர்கள் மாத்திரமல்ல சிறுவர்களுக்கும் புதிய புதிய நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுகிறது, புதிய வடிவமைப்புகளும் இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? ஓ, சின்னவங்களுக்கு அதாவது இப்போ பெரியவங்களை விட அதாவது சின்னவங்களுக்கு கிட்ஸுக்கு தான் இப்போ நிறைய விதமான வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் ஒரு பேரண்ட்டாக இப்போ நான் போக போகல கூட எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கிட் நான் வந்து அவங்கள தான் நான் நிறைய அதாவது இது உடுப்பாட்டினா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு இது உடுப்பாட்டினா நல்லா இருக்குமே, இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும். அதே ஆஸ் அ பேரண்ட்டாக எல்லா பேரண்ட்டுமே அப்படித்தான். ஸோ நானும் அது மாதிரி ஒரு பேரண்ட் தான். வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ் சில நேரம் கிட்ஸ்ட ட்ரெஸ்ஸஸை கூட பெரியவங்க காப்பி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது மாதிரி நாங்கள் ட்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி. அதில் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு காட்டலாம், ஜம்ப் சூட்ஸ். கிட்ஸுக்கு தான் நாங்கள் நார்மலாக ஜம்ப் சூட்ஸ் எல்லாம் வேர் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்தவங்க, கொஞ்சம் அடல்ட்ஸ் மெச்சுவர்ட் லேடிஸ் கூட அடே இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி நாங்களும் முடிச்சு ஓவர் கார்டிகன்ஸ் இந்த மாதிரி போட்டோம்னு சொல்லி சொன்னால் இது எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குமேண்டு சின்னவங்கலேருந்து சில நேரம் அந்த அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை வந்து அவங்க உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது பெரியவங்க. சரி, உண்மையில் பெண் என்றால் அந்த அழகு என்ற சொல்லுக்கு மிக பொருத்தமான ஒரு நபர் என்று சொல்ல வேண்டும். பெண்கள் மாத்திரமல்ல ஆண்களும் தற்போது இணைந்திருக்கின்றனர். ஆகவே இன்றைய தினத்தில் எங்களுடைய கலையகத்துக்கு வரை தந்திருந்தால் இந்த மருதாணி வடிவமைப்பு, அது மட்டுமல்லாமல் மேக்கப் ஆர்டிஸ்ட், அது மட்டுமல்லாமல் ஆடை வடிவமைப்பு தொடர்பாக மூன்று துறைகளையும் தன்னகத்தை கொண்ட அம்சி அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார்கள். நிச்சயமாக உங்களுக்கும் பயனளித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையிலே அலைவரிசையின் சார்பாகவும் எங்களுடைய தயாரிப்பாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா.